எரிபொருட்களின் விலை மேலும் குறைப்பு. இலங்கையில் இந்த பொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு. மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் மீண்டும் திறப்பு. அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை. கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தையில் பருப்பு, வெள்ளைச்சீனி உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் மேலும் குறைவடைந்துள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 375 ரூபாவாக இருந்த ஒரு கிலோ பருப்பின் விலை 350 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. அத்துடன் 290 ரூபாவாக இருந்த ஒரு கிலோகிராம் வெள்ளைச்சீனியின் மொத்த விலை 225 ரூபாவாக குறைந்துள்ளதாக அத்தியாவசிய இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அத்தியாவசிய பட்டியலில் உள்ள 383 வகையான மருந்துகளில் சுமார் 160 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மருந்து பொருள் விநியோக பிரிவின் பிரதிநிதி, சுகாதார சேவை பணியாளர் நாயகம், விசேட வைத்தியர் டாக்டர் டி ஆர் கே ஹேர தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு தட்டுப்பாடு நிலவுகின்ற மருந்து வகைகளில் இருதய நோய்களுக்கான மருந்து வகைகளும் அடங்குவதாக அவர் கூறியுள்ளார். இருதய நோயை எதிர்கொள்வோர் நாக்கிற்கு கீழ் வைக்கும் மருந்து வகையொன்று உள்ளது. எதிர்வரும் இரு வாரங்களுக்கு பின்னர் ஒரு தகை மருந்து ஏனும் கொண்டு வர வேண்டும். மேலும் சில இருதய நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் உள்ளன. இந்த மருந்து வகைகளுக்கும் எதிர்காலத்தில் பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. மற்றொரு ஊசியொன்று உள்ளது. இந்த மூன்று வகையான மருந்துகளும் எமக்கு அவசரமாக தேவைப்படுகின்றது என சுகாதார அமைச்சின் மருந்து பொருள் விநியோக பிரிவின் பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம், விசேன வைத்தியர் டாக்டர் டி ஆர் கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று காரணமாக மூடப்பட்டிருந்த 49 திரையரங்குகளில் 10 திரையரங்குகள் அடுத்த மாதம் மீண்டும் திறக்க தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் திரைப்பட கூட்டுத்தாபனம் ஈட்டிய வருமானம் 2019 ஆண்டை விட சடுதியாக குறைந்துள்ளது என தெரியவந்துள்ளது. 2019 ஆண்டளவில் இலங்கையில் 191 திரையரங்குகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையினை கருத்தில் கொண்டு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு திரைப்பட மேம்பாட்டு நிதியின் மூலம் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க. இதன் மூலம் திரைப்படத்துறையின் வருமானம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இதேவேளை புனர்நிறுவை மாவட்டத்தில் அமைந்துள்ள திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் திரைப்பட பார்வையாளர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் வாடகை வாகன சாரதிகள் வருமானத்தை இழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் 7,070 மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் போதியளவு அரிசி கையிருப்பு இருப்பதால் எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சந்தையில் அரிசியின் விலையினை கருத்தில் கொண்டு அரிசியின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவைப்பட்டால் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பு அரிசியாக மாற்றப்படும் என்று விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சந்தையில் அரிசியின் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் அரிசி இறக்குமதி மற்றும் உதவியாக வேறு நாடுகளில் இருந்து அரிசி தொகை பெறப்பட்டமையால் இது நிகழ்ந்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகபுவ மத்திய மாகாணங்களில் காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். எரிபொருட்களின் விலை மேலும் குறைப்பு. இலங்கையில் இந்த பொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு. மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் மீண்டும் திறப்பு. அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை.